ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூபிசி செல்ஃப் ஸ்டடி ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம் அண்ட் அதுக்கு கற்று இருக்கக்கூடிய வீடியோவில் நம்ம இந்த டோக்லாம் இஷ்யூ பற்றியும் பார்க்கலாம் ஸோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலோட ஹிஸ்டாரிக்கல் பேக் என்ன அண்ட் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்க்கும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம பாகிஸ்தான் கூட ஷேர் பண்ணுற எல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ங்கிறது நீங்கள் நியூஸ் பார்த்துருந்தீங்களே தெரிஞ்சிருக்கும் இது வந்து சைனா அண்ட் இந்தியாவோட அந்த கண்ட்ரோல் டெரிட்டரியை பிரிக்கக்கூடிய அந்த ரீஜன் தான் வந்து எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறது படி மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பட் சைனீஸை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதை த்ரீ செக்டர்ஸாக பிரிக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு டேரெக்ஷன்ஸ் தெரியும் ஸோ அதில் ஈஸ்டர்ன் செக்டார் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட இந்த அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் சிக்கிமை சொல்லுது அண்ட் மிடில் செக்டாருங்கிறப்போ உத்தரகாண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் வெஸ்டர்ன் செக்டாருங்கிறது லடாக் ஸோ இது எல்லாமே நம்ம இமேஜஸாக பார்ப்போம் இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த இமேஜில் நம்ம இந்த பகுதியை மட்டும் பார்ப்போம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்ட்டை மட்டும் பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு த்ரீ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அண்ட் இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஆக்குபைடு காஷ்மீர் ஆர் அக்ஷாய் சின் அப்படின்னு சொல்லுவோம் அக்ஷாய் சின் அண்ட் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேயே ஒரு அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் இந்த ரீஜன் மட்டும் சைனாக்கு பாகிஸ்தான் வந்து கொடுத்துருக்கிறது ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கிளைம் பண்ணக்கூடிய ரீஜன் தான் இந்த ரெண்டுமே வந்து இந்தியா கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ரீஜன் அண்டு இந்த எல்ஓசி அதாவது இந்த பாகிஸ்தான் வாக்குப்படி காஷ்மீர் எதனால் நடந்ததுன்னா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இண்டிபென்டென்ஸ் ஆகிறப்போ நம்ம டோட்டல் பிரிட்டிஷே வந்து இங்கே இந்தியா விட்டு போகிறப்போ உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அப்போது தனியாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க பட் லேட்டர் ஹரிசிங் அதோட எம்பரர் ஹரிசிங் அந்த ரூலர் வந்து என்ன முடிவெடுப்பார்னா ஓகே இந்தியாவோட ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறப்போ உடனே அவங்களுடைய ஃபோர்ஸஸை இன்க்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இன்ட்ரூட் பண்ணுறப்போ வேறு வழி இல்லாமல் இவர் வந்து என்ன சைன் பண்ணுறாரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சிஷன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுறாரு ஸோ நம்ம இந்தியன் ட்ரூப்ஸ் போகுது ஸோ இது எல்லாமே வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிப்பீங்க ஸோ இந்த செக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் ஸோ இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் ஆக்சுவலாக அந்த திபெத் அட்டானமஸ் ரீஜன் இந்த திபத்தை கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் சைனா கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் நம்ம சைனா பார்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஆலர்ஸ் இட் பி திபெத்தோட தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்மோகன் லைன் அப்படிங்கிறது சைனா அண்ட் அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஸோ அதுவுமே டிஸ்பியூட்ஸ் இருக்க தான் செய்யுது பிகாஸ் அருணாச்சல் பிரதேஷ் முக் முழுசாக வேணும் அப்படின்னு சொல்லி சைனா நிறைய இடத்துல சொல்கிறாங்க கல்ச்சுரல் சிமிலராக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன் சொல்லி அருணாச்சல் பிரதேச சீட் பண்ணுறதுக்கு பார்க்கறாங்க பட் இட் அஃபெக்ட்ஸ் அவர் சோவர்னிட்டி அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்தியா இஸ் அண்ட் இன்டிஸ்ட்ரக்டபுள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபுள் ஸ்டேட் ஸ்டேட்ஸை வந்து கூட நம்ம டிஸ் இன்டெகிரேட் பண்ணுறது நம்ம அதாவது ஒரே குடும்பம் அதில் வேணால் வந்து நம்ம தனித்தனியாக இருந்துக்கலாம் பட் வந்து இருந்து யாரும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்தியா அப்படிங்கிறது இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபுள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அதனால் எந்த ஒரு பகுதியுமே இந்தியாவிலேருந்து நம்ம வெளிநாடுகளுக்கு கொடுக்க மாட்டோம் அன்லெஸ் இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் என்க்ளேவ்ஸ் ஏதாவது நடந்தது நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஐ திங்க் ஒன் நாட் ஒன் அமென்மெண்ட் நினைக்கிறேன் ஐம் நாட் ஷுர் இருந்து ஒரு குறிப்பிட்ட என்க்ளேவ்ஸ் அண்டு கொடுத்து வாங்கியிருப்போம் அண்ட் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் என்க்ளேவ்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க ஸோ நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பற்றி மட்டும் பார்ப்போம் ஸோ நம்ம பார்த்தோம் ஈஸ்டர்ன் செக்டாருங்கிறது அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் சிக்கிம் தென் உத்தரகாண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து சென்ட்ரல் செக்டார் வெஸ்டர்ன் செக்டாருங்கிறது இந்த லடாக் பகுதி ஸோ ஈஸ்டர்ன் செக்டார் பொறுத்தவரை நம்ம நைன்டீன் ஃபார்ட்டீனில் ஃபார்ம் பண்ண இந்த மெக்மோகன் லைனில் அப்பவே வந்து ஈஸ்டர்ன் செக்டார்லேயும் இது இந்த ரீஜன் வர அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டோம் பட் இதில் என்ன டிஸ்பியூட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஹிமாலயன் வாட்டர் ஷெட் நீங்கள் ஜாக்ராஃபி படிச்சுருந்திங்கன்னா தெரியும் அந்த ஹிமாலயாஸ் கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குங்கிறது ஸோ இந்த ஹிமாலயோட அந்த ஹைட் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கிரவுண்டில் அளவுக்கு நம்மளுக்கு அதாவது எல்ஏசி அப்படிங்கிறது கிரவுண்டில் என்ன கணக்கு அப்படிங்கிறதே வந்து தான் இருக்குது அண்ட் மிடில் செக்டர் இந்த உத்தரகாந்த் ஹிமாச்சல் பிரதேஷ்லலாம் அந்தளவுக்கு டிஸ்பியூட் இல்லை பட் இந்த பரஹோத்தி பிளைன்ஸ் வச்சு நிறைய இஷ்யூஸ் வரும் அண்ட் வெஸ்டர்ன் செக்டர்ஸ் விச் இஸ் தி இந்த லடாக் அந்த அக்ஷய் சின் அப்படிங்கிற தான் வந்து அடிக்கடி டிஸ்பியூட் வரக்கூடிய ஒரு இடம் சோ இதுல இந்தியா அண்ட் சைனாவோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் சைனா வந்து நைன்டீன் பிப்டி நைனில் எல்ஏசி அப்படிங்கிறது இந்த மெக்மோகன் லைன் அந்த ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த மெக்மோகன் லைனை இன்க்ளூட் பண்ணி அண்ட் ஆல்சோ இந்த லைன் ஆஃப் ஆக் லைன் அப் டு தி ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறதே வந்து வெஸ்ட்டில் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளுமே ஒப்புதல் அழித்தது தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இண்டோ சைனா வார் நடக்கும் ஸோ அப்போ வந்து சைனா என்ன பண்ணுவானா அந்த எல்ஏசி நைன்டீன் ஃபிஃப்டி செவன் நைனில் என்ன வந்து டிசைட் பண்ணியிருந்தோமோ அதை தாண்டி ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருப்பாங்க அண்டு டோக்லம் க்ரைசிஸ் டோக்லம் க்ரைசிஸுங்கிறது பூட்டானில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் ஸோ அது மேப்பில் நம்ம பார்க்கலாம் டூ தௌசண்ட் செவன்டீனில் நடந்தப்போ நம்ம இந்தியா வந்து அதில் இன்வால்வ் ஆகிருந்தோம் சைனா அர்ஜ்டு இந்தியா டு பை த ஸோ நீங்கள் வந்து எல்ஏசி படி நடந்துக்கோங்க நீங்கள் தேவையில்லாமல் இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சைனா வந்து சொல்லுச்சு ஸோ இந்தியாவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஏசிங்கிற கான்செப்டே டோ போத் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் அண்ட் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் அதுக்கு வந்து அக்ரிமெண்ட் இல்லை ஸோ சைனீஸ் லைன் அப்படிங்கிறது ஒரு டிஸ் மேப்பில் பார்க்குறப்போ டிஸ்கனெக்டட் சீரிஸாக பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அதாவது வெஸ்டர்ன் பார்ட் மிடில் பார்ட் அண்ட் எங்கேயோ இருக்கிற இந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஸோ ஒரே டிஸ்கனெக்டடாக இருக்கிறதுனால அந்த மேப்பில் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது இது ப்ளஸ் லைன் ஷுட் ஒமிட் கெயின்ஸ் ஃப்ரம் அக்ரஷன் இன் நைன்டீன் சிக்ஸ்டி டூ அண்ட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தி ஆக்சுவல் பொசிஷன் பிஃபோர் த சைனீஸ் அட்டாக் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி டூ வார்க்கு முன்னாடி நீங்க ஆக்சுவலாக எந்த இடத்துல இருந்தீங்களோ அது வரைக்கும் நீங்க எடுத்து எல்ஏசி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க பட் இந்த நைன்டீன் சிக்ஸ்டி டூ வார்க்கு அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கீங்களா அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ஆல்சோ சைனீஸ் வந்து கொடுத்துருக்க டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா இன்னும் மிலிட்ரி ஃபோர்ஸ் வச்சு அவங்க உள்ளே இன்ட்ரூட் பண்ணுறதுக்கு தான் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு இந்த எல்ஏசி அப்படிங்கிற கான்செப்ட் இந்த ரெண்டு நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ஆஷ்வல் சிக்ஸ்டி டூ ரெண்டுமே வந்து அதுக்கு அதில் விருப்பம் இல்லை ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோக்லாம் பிளாட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள் இது சிக்கிம் இது பூட்டான் ஸோ இந்த இந்த ரீஜனில் வந்து அவங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆல்சோ அவங்க ஏதோ இன்ட்ரூஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இன்ட்ரூஷன் இருந்ததுனால இந்தியா என்ன பண்ணியிருக்கோம்னா வாலண்டியராக போய் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஒன்ஸ் இந்த இடத்த அவங்க ஆக்குவே பண்ணிட்டாங்கன்னா சி வி இட் இஸ் வெரி க்ளோஸ் டு சிக்கிம் ஸோ சிக்கிம்குள்ளே வந்துவிட்டாலே சிக்கிம் இந்த மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து நக்சலிசம் அதிகமாக இருக்கக்கூடியது விச் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் தெம் டு இன்ட்ரூவ் டூ த இந்தியா உள்ள இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக நுழையிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸாக போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த இதில் இஷ்யூவில் இன்வால்வ் ஆனாங்க ஸோ அந்த இஷ்யூவில் இன்வால்வ் ஆனதும் சைனீஸ்க்கு வந்து பிடிக்கல எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பார்டர் டிஸ்பியூட் ஏதாவது வர்றப்போ ஒரு பர்டிகுலர் பீரியடில் போதும் ப சண்டை போட்டது போதும் இதுக்கு மேலே வந்து மிலிட்ரி லாஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் லாஸ் வந்து இருக்க முடியாது அப்படின்ட்டு ரெண்டு நாடுகளுமே ஒப்புதல் விதுவாங்க ஸோ அதே மாதிரி நைன்டீன் நைன்டி இந்தியா அண்ட் சைனா வந்து ஓகே பீஸ் மெயின்டெயின் பண்ணலாம் அந்த எல்ஐசிக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவும் ஃபார்முலா அக்செப்ட் பண்ணிருச்சு இந்த எல்ஏசி அப்படிங்கிற கான்செப்ட் அண்ட் ரெண்டு சைடுமே இந்த அக்ரிமெண்ட் டு மெயின்டைன் பீஸ் அண்ட் ட்ரான்விட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று சைன் பண்ணுறாங்க பட் அதில் எதுலேயுமே வந்து கிளியராக சொல்லலை தட் எல்ஏசி டு பி ஆஸ் அட் த டைம் ஆஃப் சைனிங் ஆஃப் அக்ரிமெண்ட் அண்ட் நாட் பேஸ்ட் ஆன் ஸோ இது அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண டயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நைன்டீன் ஃபிஃப்டி நைன்லையோ இல்லை நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லோ சொன்ன மாதிரி இல்லை அந்த நம்ம எப்போ சைன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோமோ அந்த டயத்தில் எது எல்ஏசின்னு கன்சிடர் பண்ணப்படுதோ அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு இதுவுமே இந்த அக்ரிமெண்ட்டில் டீட்டெயில்டாக இதில் கொடுக்கப்படலை ஸோ டு ரீகன்சர் த டிஃப்ரன்ஸஸ் அபவுட் சம் ஏரியாஸ் த டூ கண்ட்ரிஸ் அக்ரி டு செட் ஸோ இதுக்காக அவங்க உருவாக்குனாங்க ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப் இந்த பார்டர் இஷ்யூ பற்றி பேசுகிறதுக்காக டு கிளாரிஃபை த அலைன்மெண்ட் ஆஃப் எல்ஏசி ஸோ இவங்களும் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க டூ தௌசண்ட் டூ வரை ஆஸ் ஃபார்மலி மேப்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ சைட்ஸ் ஒன்லி ஃபார் த மிடில் செக்டர் அண்ட் அந்த மிடில் செக்டர்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரகாந்த் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு மட்டும்தான் இவங்க அஃபிஷியலாக கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க மற்றபடி எந்த மித்த ரீஜன் த ஈஸ்டர்ன் செக்டர் விச் இஸ் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் சிக்கிம் அண்ட் வெஸ்டர்ன் செக்டர் விச் இன்க்ளூட்ஸ் த லடாக் அதை பற்றி எதுவுமே சொல்லலை அண்ட் ஆல்சோ தெர் இஸ் நோ மேப் டெபெக்டிங் இந்தியாஸ் வேர்ஷன் ஆஃப் எல்ஏசி ஸோ இந்தியா எல்ஏசின்னு எதை கன்சிடர் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் எந்த ஒரு மேப்பு இதுங்களே அண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் இந்தியாஸ் ப்ரப்போசல் டு கிளாரிஃபை த எல்ஏசி வாஸ் ரிஜெக்டட் பை சைனா டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் இனிஷியேட்டிவ் எடுக்கிறப்போ நீங்கள் ஒன்றும் பேச வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளி வெளிப்படையாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து அது அதோடய ஸ்டான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்ட் சைனீஸ் பேட்ரோல்ஸ் வேர் கம்மிங் இன் மோர் ஃப்ரீக்குவெண்ட் காண்டாக்ட் டூரிங் த மிட் எயிட்டீன் நைன்டீஸ் சாரி நைன்டீன் எயிட்டிஸ் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அவங்களுக்குள்ள காண்டாக்ட் வருது ஸோ இப்போ அந்த டோக்லம் சாரி கால்வன் வேலி விஷயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பேச்சுவார்த்தையில் போயிருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் சோல்ஜர்ஸ் வந்து இற இறந்துருப்பாங்க ஃபாலோவிங் தி அண்ட் ஆல்சோ இந்த அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய இந்த அட்டாக் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் நம்ம சொல்கிறோம் இல்லையா மிட் நைன்டீன் எயிட்டிஸில் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ நைன்டீன் எயிட்டி எயிட்டில் சுண்டோரங் ஷூ ஸ்டாண்ட் ஆஃப் இது வந்து அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஓகே பார்டர் செட்டில்மெண்ட் பற்றி நெகோஷியேட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ இந்த ரீஜன்லையும் பீஸ் அண்ட் ட்ரான்குலிட்டி வில் பி மெயின்டைன் அலாங் த பார்டர் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் செக்டார் மிடில் செக்டார் ஈஸ்டர்ன் செக்டார் அப்படிங்கிறத கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் ஃபார் வெஸ்டர்ன் மிடில் அண்ட் இது ஈஸ்டர்ன் செக்டார் ஸோ சைனீஸோட இன்ட்ரூஷன் வந்து எங்கே பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரூஷன் ரூட்ஸ் வந்து ஒன்று அந்த அக்ஷாச்சின் மூலயமா இல்லை இந்த மிடில் செக்டர் மூலியமாக இல்லை இந்த சிக்கிம் மூலியமாக அரல்ஸ் இந்த அருணாச்சல் பிரதேஷ் ஸோ அந்த எந்த அந்த எல்ஏசி அப்படிங்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து வயலேட் பண்ண முடியும் ஸோ அது போக பார்த்திங்கன்னா டிஸ்பியூட்டட் ஏரியாஸுங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது அந்த ப்ளூ கலர் ஒரு ட்ரம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஸோ அது எல்லாமே டிஸ்பியூட்டட் ஏரியாஸ் தென் ஏர் இன்ட்ரூஷன் எதிலாக இருக்கும் பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிட்யூட் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் இங்கே கூட பார்த்தீங்கன்னா சியாச்சன் க்ளேசியர் இருக்கும் ஸோ இந்த ஏர் இன்ட்ரூஷன் எது வழியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பெஷலி இங்கே இந்த லடாக் பகுதியில் தான் வந்து ஏர் இன்ட்ரூஷன் இருக்கும் அண்ட் ஆம்ஃபிபியஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன இந்த வாட்டரில் அதாவது ஆம்பிபியின் நேச்சர்னாலே இட் கேன் லிவ் போத் இன் லேண்ட் அண்ட் வாட்டர் ஸோ இந்த பேங்க்சோ லேக் அப்படிங்கிறது இதில் ஏற்கனவே இன்ட்ரூஷன் நடந்து கிட்டத்தட்ட பாருங்கள் செவன்ட்டி த்ரீ இன்ட்ரூஷன் ஹேவ் ஹேப்பன்ட் இன் திஸ் லேக் இட் செல்ஃப் ஸோ இதை மூலி இதை வச்சே வந்து இந்த எல்ஐசியை வந்து இவங்க ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடுறாங்க ஸோ தே ஆர் யூஸிங் திஸ் ஆல்சோ ஸோ இதில் பாசிபிள் இன்ட்ரூஷன் எல்லாமே இதுதான் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து சைனீஸ் மவுண்டட் டீப் இன்கர்ஷன்ஸ் க்ளோஸ் டு இந்த உத்தரகாந்தில் இருக்கக்கூடிய இந்த ஜோஸ்ம ஜோசாமத் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து இன்ட்ரூஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ சைனீஸ் ஃபோர்ஸஸ் இன்க்ளூடட் இன் இந்த டூ தௌசண்ட் செவன் செப்டம்பரில் ஈஸ்ட் சிக்கிம் கிட்டே இன்க்ளூட் ஆகிருக்காங்க அண்ட் டென் தௌசண்ட் சைனீஸ் சோல்ஜர்ஸ் மொபிலைஸ்ட் அக்ரா அக்ராஸ் தவாங் நியர் த எல்ஏசி ஸோ இந்த ரீஜன் எல்லாமே இது வந்து நம்மளுக்கு இப்போ நடக்கலை அப்படின்னாலும் நம்மளுக்கு இப்போ சைனீஸ் இன்ட்ரூஷன் அண்ட் இந்தோ இந்தியா சைனா இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கனால இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஆல்சோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இன்ட்ரூஷன் பை ஃபிஃப்டி பிஎல்ஏ சோல்ஜர்ஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ் ஸோ என்ன ரீசன் இந்த கான்ட்ரவர்ஷியல் கிளைம்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கிளைம் படி அது ரிலீஸ் பண்ண சர்வே ஆஃப் இந்தியா வந்து மேப் அஃபிஷியல் பவுண்ட்ரி மேப் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி ரிலீஸ் பண்ணதில் அக்ஷய் சின் அண்ட் கில்கித் பல்ஜிஸ்தான் நம்ம இந்தியா மேப்னாலே நம்ம அந்த இதை ஃபுல்லாக சேர்த்து தான் வந்து வரைவோம் ஸோ கில்கிட் பல்கிஸ்தான்கிறது இந்த பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரீஜன் ஸோ வயல் சைனா ஸோ இதை பார்த்த உடனே சைனா உடனே கரஸ் ஃபுல் இதையும் நீ எடுத்துக்கிறியா அப்போ வந்து நான் மொத்த அருணாச்சல் பிரதேசம் வந்து சவுத் டிபேட்டாக வந்து நான் கேட்பேன் கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ இது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு ஒரு விஷயம் ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்காதவங்க அவங்க பண்றாங்க அது எதிர் அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற மாதிரி இதில் ஆப்போசிட் ரியாக்சன்ஸ் தான் நிறையா வந்துகிட்டு இருக்குது ஸோ இதில் லடாக்ல எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபென்டென்ட் இந்தியா இன்ட் இது பண்ணப்போ இருந்து பிரிட்டிஷ்டருந்து இவங்க வந்து சைன் பண்ணாங்க அப்போ தான் வந்து இந்த சிம்லா அக்ரிமெண்ட் மெக்மோகன் லைன் வச்சு நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவில் சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த அக்ஷய் சின் லடாக்ல இருக்கக்கூடிய இந்த அக்ஷய் சின் அப்படிங்கிறது வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் இது வந்து சாரி பிரிட்டிஷ் இந்தியா கீழே கிடையாது பிரிட்டிஷ் எம்பையர் கீழே தான் இருந்துச்சு ஸோ இது எந்த வகையிலையும் இப்போ நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவை தான் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றிருப்போம் ஸோ அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லாத ஒரு பகுதியை நீங்கள் எப்படி இந்தியான்னு கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த லடாக் பகுதியில் அதிகமான கான்ட்ரவர்ஷியல் கிளைம் வர்றதுக்கான காரணம் ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் பவுண்டரியை மட்டும் நைன்டீன் ஃபோர்டினில் ரிலீஸ் பண்ணுறப்போ நல்லா கரெக்டாக ப்ராப்பராக வெல் டிஃபைன் பண்ணிட்டாங்க பட் லடாக்கில் எதுவும் ப்ராப்பராக கொடுக்கல நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணதில் ரெண்டு டூ ஒயிட் பேப்பர்ஸ் ரிலீஸ் ஆகுது அதில் ரெண்டு மேப் சொல்கிறாங்க ஒன்று வந்து வெஸ்டர்ன் செக்டர்ஸ் இந்த லடாக் பகுதியில் ஒன் மேப் எந்த பவுண்ட்ரியும் வந்து ட்ரா பண்ணாமல் ஒன்லி பார்ஷியல் கலர் வாஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த டினோட் பண்ணுறதை அந்த இந்த எல்லோ கலரில் அப்படி வந்து டினோட் பண்ணியிருக்காங்க டு தி என்டையர் ஸ்டேட் ஆஃப் ஜேஎன் கே பட் மென்ஷன்ட் பவுண்டரி அன்டிஃபைன்டு ஒன்று இதை பற்றி பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாமல் பார்ஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லோ அப்படின் ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ணிவிட்டு இந்தியா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு அதில் அந்த பவுண்ட்ரி மட்டும் இன்னும் டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டியில் அகெயின் ஒரு மேப் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஒயிட் பேப்பரில் இது பண்ணுறாங்க ஆஃப்டர் பிகமிங் ரிப்பப்ளிக் அதுலேயுமே வந்து அன்டிஃபைன்டு பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க டிஃபைன்டு பவுண்ட்ரிஸுன்னு மென்ஷன் பண்ணலை ஸோ அப்போ தான் பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஒரு புது மேப் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுது அதில் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் அப்படிங்கிற எல்லாத்தையுமே எந்த ஒரு லைனை பற்றியும் மென்ஷன் பண்ணாமல் ஏன் இந்த எந்த ஒரு லைனா மெக்மோகன் லைன் இருக்குது எல்ஏசி இருக்குது ஸோ இதை பற்றிலாம் எதை பற்றியும் மென்ஷன் பண்ணாமல் ரிலீஸ் பண்ண ரீசன்னா அவங்கள இந்த வார் அளவுக்கு கொண்டு போய் இது இந்தோ சைனா வார் வரைக்கும் வந்ததுக்கு ரீசன் அதான் திஸ் நியூ மேப் ஹேஸ் பின் யூஸ்டு ஃபார் டீலிங்ஸ் வித் சைனா அண்ட் விச் லெட் டு தி நைன்டீன் சிக்ஸ்டி டூ வார் ஸோ எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கும் எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம பாகிஸ்தானோட ஷேர் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எல்ஓசி வந்து நம்ம பாகிஸ்தானோட ஷேர் பண்ணுறோம் ஃப்ரம் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் சீஸ் ஃபயர்லேருந்து நான் சொன்ன மாதிரி உள்ளே இன்ட்ரூஷன் நடந்திருக்கும் நம்ம ஆர்மிஸ் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் சைன் பண்ணதுக்கப்புறம் ஆர்மி அனுப்பியிருப்பாங்க ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நேரு வந்து இதை யூஎன்க்கு கொண்டு போயிருப்பாரு அவங்க வந்து சீஸ் ஃபயரை லோகேட் பண்ணி சீஸ் ஃபயர்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுங்க அது வரைக்கும் உங்கள் ஏரியா இது வரைக்கும் உங்கள் ஏரியா அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறதா தான் சீஸ் ஃபயர் ஸோ அந்த சீஸ் ஃபயர் லைன் வந்து யூஎன் நெகோஷியேட் பண்ணியிருப்பாங்க ஆஃப்டர் த காஷ்மீர் வார் ஸோ இந்த எல்ஓசியை வந்து நம்ம நைன்டீன் செவன்ட்டி டூவில் டெசிக்னேட் பண்ணிவிட்டு சிம்லா அக்ரிமெண்ட்டும் அதுக்காக சைன் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேருமே அண்ட் ரெண்டு கண்ட்ரீஸ்லேருந்து யார் போய் சைன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மேப் எல்லாமே டிஜிஎம்ஓஸ் டிஜிஎம்ஓஸ் ஆஃபீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ஹேஸ் த இன்டர்நேஷ்னல் சேங்க்டிட்டி ஆஃப் அ லீகல் அக்ரிமெண்ட் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இது ஓகே இவங்க வந்து ஒரு லீகல் அக்ரிமெண்ட் படி தான் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பட் இந்த இது பகுதி பார்த்தீங்கன்னா இது டோட்டலாகவே வெறும் வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இது எந்த ஒரு வகையிலையுமே ரெண்டு கண்ட்ரிஸுமே அக்செப்ட் பண்ணாத ஒரு இது ஸோ நைதர் டீலினியேட்டட் ஆன் அ மேப் ஆர் டீ மார்க்கேட்டட் ஆன் த கிரவுண்ட் கிரவுண்டில் நம்ம எங்கேயுமே வந்து மென் அதாவது கிரவுண்டுங்கிறப்போ அங்கே ரியாலிட்டியில் அங்கே எதுலேயுமே நம்ம மென்ஷனும் பண்ணலை ப்ளஸ் நம்ம எந்த ஒரு மேப்லையும் அதை பற்றி மென்ஷனும் கொடுக்கல ஸோ இதுதான் எல்ஏசி அண்ட் எல்ஓசிக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேல்பண்ட் வேலி இஷ்யூ பார்க்குறப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அண்ட் நீங்கள் இதில் வேறு என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சைனா இந்தியா வார் இண்டோ சைனா வார் வந்து இப்போ நைன்டீன் சிக்ஸ்டி டூ தென் அகென் ஒன்ஸ் நடந்திருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் ஷிம்லா அக்ரிமெண்ட் தென் இப்போ நம்ம பார்த்த எல்ஏசி எல்ஓசி தென் ஜேன் கேனாலே எப்போவுமே நியூஸில் இருக்கக்கூடியதான் ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கோங்க ஸ்டேட்டை பற்றி டீட்டெயில் பார்க்குறப்போ நம்ம அருணாச்சல் பிரதேஷ்க்கு வந்து ஆல்ரெடி மேப் சீரிஸில் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை செக் பண்ணுங்கள் அதில் எப்படி கவர் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்கள் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்காக இருக்கட்டும் இல்லை வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ் ரிவர்ஸ் மானுமெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் அந்த வீடியோ வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அதே மாதிரி ஆக்சுவலாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் சொல்ல முடியாது பிகாஸ் எல்ஏசி அப்படிங்கிறப்போ நம்ம பார்த்த மாதிரி மூணு செக்டர்ஸில் அருணாச்சல் பிரதேஷும் இன் இன்க்ளூட் ஆகுது ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ சிம்லா அக்ரிமெண்ட் பார்க்கணும் அண்ட் எல்ஓசி ட்ரா பண்ண அந்த வார் அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் சைனா இன்ஃப்ரூஷனால் ஏற்பட்ட விஷயங்கள் அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம சைனாவோட ப்ராடக்ட்ஸ் இந்த பாய்காட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் ஏற்படக்கூடிய எக்கனாமிக் எக்கனாமிக்கெலாம் இது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இல்லை அப்படிங்கிறது மெயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் பார்க்கணும் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் கேல்வான் இஷ்யூ பற்றி பார்ப்போம் ஸோ இது நம்ம டீட்டெயிலாக பார்த்தனால அது ஜஸ்ட் ஷார்ட் அந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம மேப்பில் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஹாப்பி லர்னிங்